Send her my heart covered as a gift, and hope that you'll take it into her sight. Hi friends, welcome to Spicy Hand. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் அக்காவோட பொண்ணோட வெட்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக முடிஞ்சது. அவங்களோட மெஹந்தி விலாக் நான் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன். அது பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எப்போ வந்து நீங்கள் வெட்டிங் வீடியோ ஷேர் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரியாரிட்டி ஆஃப் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வெட்டிங் வீடியோ போடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருந்தீங்க. நான் அவங்ககிட்ட வந்து நான் ரிப்ளை கொடுத்துருந்தேன், கொஞ்சம் வந்து டிலே ஆகும், நான் சீக்கிரமாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. இந்த டிலேக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வெட்டிங் வந்து அவ்வளோ என்னால் ஷூட் பண்ண முடியலங்க. கொஞ்சம் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் தான் என்னால் வந்து ஷூட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டிங்க்கு வந்து ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி வந்து கவர் பண்ண வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த டீம்கிட்ட வந்து நான் ஹெல்ப் கேட்டிருந்தேன். இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபுட்டேஜ் எனக்கு வந்து வேணும் நான் ஷேர் பண்ணுறதுக்கு என்னோட சேனல் அப்படிங்கும்போது, ஓகே நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் சிங்க்ரனைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டிலே, 1 month கிட்ட ஆயிடுச்சு. நான் இவ்வளோ நாள் உங்களை வந்து காக்க வச்சதுக்கு கண்டிப்பாக நான் சாரி சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு வந்து இவ்வளோ ஒரு அழகான ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி வந்து கொடுத்த அந்த டீமுக்கு வந்து நம்ம தேங்க் பண்ணலாம். நல்லாயிருக்காது பார்த்தீங்களா, யார் வந்து வெட்டிங்க்கு வந்து ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி மெமரி மேக்கர்ஸ் அப்படின்றவங்க தான் வந்து பண்ணாங்க. ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலி சைட் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க வந்து வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபி வந்து பண்ணாங்க. அந்த டைமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அருமையாக பண்ணுறாங்களே, ஒவ்வொரு தருணத்தையும் வந்து எதுவுமே மிஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப அழகாக வந்து வீடியோஸ் எடுத்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணி கொடுத்தாங்க. அதனால் இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் நம்ம இவங்கள தான்ப்பா புக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து ஒரு முடிவுக்கே வந்தாச்சு. முடிவு பண்ண நேரமாக என்னென்னு தெரியலங்க, அடுத்த வெட்டிங்கும் எங்கள் ஃபேமிலியில் வந்து ரெடி ஆயிடுச்சு. யார் அப்படின்றதெல்லாம் நான் வரக்கூடிய வ்ளாக்ஸில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ அழகான வீடியோ வந்து எங்கள் சேனலுக்கு கொடுத்த தி மெமரி மேக்கர்ஸ் டீமுக்கு வந்து நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய வெட்டிங் அண்ட் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் வந்து அழகாக கேப்சர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் அந்த டீமை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி அடுத்து வந்து காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி வாங்க, இதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோஸ் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 90-95% ஆஃப் கிளிப்பிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஷூட் பண்ணது தான். ஜஸ்ட் வந்து நான் வந்து நம்ம சேனலுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணி மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சரி வாங்க, இப்போ வந்து எங்கள் வீட்டு கல்யாணத்தை வந்து நம்ம பார்க்கலாம். வெட்டிங்க்கு முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட், அடுத்து வந்து ரிசப்ஷன், இது எல்லாமே இருக்க போகுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து முகூர்த்தம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் காலையிலேயே எல்லாம் வந்து மண்டபத்துக்கு வந்தாச்சுங்க. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மண்டபத்தில் தான். இப்போ வந்து சாங்கியத்துக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட அக்காவுக்கு வந்து எழுதிக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷன், இது எல்லாமே இந்த ப்ளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எழுதிக்கும் பண்ணுறாங்க, அந்த சாங்கியெல்லாம் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து அருமக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் அந்த வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து ப்ரைடோட என்கேஜ்மெண்ட் சாரீங்க. இதுக்கப்புறம் தான் சாரியெல்லாம் கொடுத்து மாற்றி தர போகிறாங்க. இது வந்து பாலக்கால் நடுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, ஒவ்வொரு ட்ரெடிஷனில் ஒவ்வொரு மாதிரி இல்லைங்க. எங்கள் ட்ரெடிஷனில் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா மணப்பெண்ணோட அம்மா அக்கா. இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ப்ளாக்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க, அக்கா வந்து பேசி கேட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுப்பான அம்மாவை வந்து ரொம்ப அப்படியே சீரியஸான ஒரு முகத்தோடு சுற்றிட்டு இருந்தா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாங்கியம் பண்ணி ட்ரெடிஷன்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுற வெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்களோட இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. என்ன கௌதமி, எல்லாத்தையுமே காமிச்சிட்டிங்க, முக்கியமான ஆளுங்களை காமிக்கவே இல்லைன்னு கேட்கலாம். இதுதாங்க வந்து மாப்பிள்ளை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுத்த எல்லா கிளிப்பிங்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி வந்து பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டருந்து நான் வாங்கின கிளிப்பிங்ஸ் தான். ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் மொபைலில் வந்து ஷூட் பண்ணேன், அது உங்களுக்கு வந்து பார்க்குறப்பவே தெரியுங்க, அந்த கிளாரிட்டியும் உங்களுக்கு தெரியும். அக்காவோட எழுதிக்கிறதுக்காக வந்து தம்பி வந்து ஒரு சில சாங்கியங்கள்லாம் பண்ணும், அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட அப்பா அண்ட் அக்கா இவங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எழுதிக்க முடிஞ்சு அதுக்கப்புறம் தாங்க என்கேஜ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. மெரூன் சாரி போட்டிருக்காங்களா, அவங்க தான் வந்து மாப்பிள்ளையோட அம்மா. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நான் ப்ரைடு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவள் வந்து இப்போ தான் சாரி எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கா. அவளோட என்கேஜ்மெண்ட் சாரி வந்து இதுதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது அப்படிங்கிறதுனால இவளை வச்சு நிறையா ஷூட்ஸ்லாம் வந்து பண்ணிட்டுருக்காங்க. நிறையா கேண்டிட் பிக் கேண்டிட் வீடியோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு சில கிளிப்ஸ் நான் உங்களுக்கு வந்து அப்படியே ஆட் பண்ணுறேன் பாருங்கள். She's waiting for love to be realized.
send her my heart covered as a gift, and hope that she'll take it into her sight. சைட் பை சைட் பார்த்தீங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட்காக இந்த பேக்ட்ராப் ஒர்க்கும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கேப்பில் எங்களுக்கு ஒரு வேலை வந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து சீர் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக மூணு பேர் சேர்ந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம். இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் வந்து மெஹந்தி பிளாக்லேயே பார்த்துருப்பீங்க. இவங்க ரெண்டு பேர் அடுத்து வந்து நான் மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சீரெல்லாம் வந்து நம்ம வந்து ஏன் ரொம்ப பழைய இதில் வந்து கேட்கணும், கொஞ்சம் வந்து இப்போ ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதும் அப்படின்னு சொல்லிட்டு மாங்கு மாங்குன்னு உட்காந்து எழுதி அடுத்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு போய் ரெடியாக நின்னாச்சுங்க. இப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து ஒரு சைடு உட்காந்தாச்சு, பொண்ணு வீட்டு சைடு வந்து ஒரு சைடு வந்தாங்களா நின்றுட்டோங்க. அப்படி என்னதான் கௌதமி சீர் கேட்டீங்க அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்களே கேளுங்க, யாரோட மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்லைங்க, ஜஸ்ட் வந்து எல்லாத்தோட முகத்துலயும் வந்து ஒரு சின்ன சிரிப்பாச்சு வரணும் அப்படிங்கறதுதான் எங்களோட நோக்கம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள வந்தால் தான் நாங்கள் சீர் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் வந்து மாப்பிள்ள வேறு வழியே இல்லாமல் வந்து இப்போ ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. சீர் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டு சைட்லேருந்து அக்காவோ தங்கச்சியோ, பொண்ணோட அக்காவோ தங்கச்சியோ தான் வந்து கேட்பாங்க.
சீரெல்லாம் கேட்டு முடிச்சாச்சுங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா அந்த கலகலப்பும் அந்த சந்தோஷமும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. மாப்பிள்ளை வீட்டு சைடும் அந்த பொண்ணு வீட்டு சைடும் வந்து அந்த பாண்டிங் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தின மாதிரி இருந்ததுங்க. கேட்கறது எல்லாமே கேட்டுட்டு கடைசியில் எங்கள் அக்கா கேட்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சாச்சுங்க. ஆக்சுவலாக வந்து வாய்ஸ் வந்து அந்தளவுக்கு கிளியராக இல்லை, ஏன்னா மைக் யூஸ் பண்ணோம், அது வந்து ரொம்ப எக்கோ அடிச்ச மாதிரி இருந்ததுங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இல்லை, பட் வந்து ரியலிஸ்டிக்கான அந்த மூமெண்ட் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்படியே ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் வந்து முடிஞ்சது. ரெண்டு வீட்டு சைடும் பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலை பாக்கு வந்து மாற்றிப்பாங்க, மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுத்துப்பாங்க. மாற்றி மாற்றி தண்ணி குடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த என்கேஜ்மெண்ட் வந்து முடிஞ்சது அப்படின்னு அர்த்தங்க. இப்போ அந்த விஷயங்கள்லாம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெடிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதையுமே விடலன்னு வச்சுக்கணும், எல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பிரைட் வந்து உள்ளே கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்து பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில சடங்குகள்லாம் இருக்குங்க. அதெல்லாமே வந்து பண்ண போகிறாங்க. நீங்கள் மனோ வந்து நம்ம சேனலில் நிறையா வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இவளோட அம்மா தான் ரொம்ப எமோஷனாக இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, மனோ வந்து டக்குன்னு வந்து கோவப்படக்கூடிய ஆள்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கலாம், ரொம்ப அப்படியே அமைதியாக இருப்பா. அக்கா வந்து எப்போ வெளியில் கிளம்பணும் அப்படின்னாலுமே மனோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புவான்னு வச்சுக்கலாம். அவள் வந்து சொல்லிகிட்டே இருந்தான், மெஹந்தி ஃபங்க்ஷனை போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணு கலங்கிட்டே இருந்தது, நான் இந்த விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணுவேன் கௌதமி அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டே இருந்தா. கண்டிப்பாக எல்லா அம்மா அப்பாவுக்குமே அந்த எமோஷன்ஸ் வந்து இருக்கும் இல்லைங்க. இப்போ என்கேஜ்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சுதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து விநாயகர் கோவில் இருக்கும், அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில சாங்கிங்கள் அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதே நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரெடிஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்து வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஷூட்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நவீமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி கோயிங் பர்சன் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ரெண்டு பேருமே வந்து போத் ஆர் லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். மதிய விருந்தெல்லாம் நல்லா பயங்கரமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ஈவினிங் வந்து ரிசப்ஷனுக்கு வந்து கொஞ்சம் ஹேர்லாம் நம்ம ஸ்டைல் பண்ணும்பொழுது ஹேர் வந்து கிரிம்பிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹேர் கிரிம்பிங்லாம் முடிச்சாச்சுங்க. என் சிஸ்டரில் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கூடன்னு சொன்னால் வீடியோ எடுத்துட்டு உட்காந்துருந்தாங்க. ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம், அப்புறம் வந்து எழுதிக்கு செய்யறது எல்லாமே நடந்து போச்சு. இதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன், நாங்கள் வந்து அந்த விருந்தெல்லாம் காலையில் வந்து மதிய விருந்தெல்லாம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரிசப்ஷனுக்கு வந்து ரெடியாக போகிறோம். சரி ஓகே, நான் வந்து ஹேர்லாம் வந்து கொஞ்சம் கிரிம்பிங்லாம் பண்ணேன், சரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெடி ஆகிட்டேன். ஹேர் பார்த்து கிரிம்பிங் பண்ணணும், ரொம்ப நீட்டாக இருக்க மாதிரி கேரட்டி ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. நான் வந்து மார்னிங் வந்து வியர் பண்ணியிருந்த சாரி பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் சாரி எடுக்கும். அவங்க 2013 நான் வாங்க ஒரு சாரி வச்சுருந்தேன், தீபாவளிக்கு வந்து வாங்கினேன். அந்த சாரி தான் போட்டிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டட் ஜுவல்லரி ஒன்று போட்டிருக்கேன், அவ்வளோதான். உட்டன் பேங்கிள், அடுத்து வந்து ஒரு வாட்ச், இதுதான் இன்னைக்கான என்னோட ட்ரெஸ் கோட். நாங்கள் ரூமில் வந்து இந்த ஒரு சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு போகிற இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரெடிஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணி ஊத்துற ஃபங்க்ஷன்லாம் இருக்கும்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்குறை கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து இந்த இதெல்லாம் நடக்கும். அக்கா வந்து சொன்னால் மனோக்கு வந்து சுடுதண்ணி வந்து கொடுங்க, பச்சனை சேராது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு நாள் வந்து பச்சனை தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சனை தான் ஊற்றணும் அவன் நடுங்கி எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரெடிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி வாக்கிலே முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளை என்கேஜ்மெண்ட் வந்து ரெடியாக இருக்கா அந்த டைம் வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் மனோ வந்து ரெடியாகி வந்ததுக்கப்புறம் அவளோட என்கேஜ்மெண்ட் லுக் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இந்த டைம்லேயே நாங்களும் ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து யார் மேக்ஓவர் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அக்கா பொண்ணு தான் வந்து பண்ணுறா. இப்போ தான் மேக்கப் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து பண்ணிட்டு இருக்கா. இவ்வளோட பேஜோட லிங்க் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அப்படின்னு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மேக்ஓவர்லாம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பண்ணதுனால நல்லா இருக்கமா நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பெரிய தாட் ஓடிட்டு இருந்தது. அது இன்ன வரைக்கும் எனக்கு இருக்கு. சப்போஸ் நல்லா இல்லை அப்படின்னாலும் கௌதமி ஓகே அப்படின்ற மாதிரியாச்சும் நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க, எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நாங்கள் வந்து ரிசப்ஷனுக்கு வந்து இப்போ ரெடி ஆயாச்சு. என்னோட அட்டையர் வந்து பாருங்க, நான் உங்களுக்கு அப்புறமே வந்து ஃபுல் கேமில் வந்து காட்டுறேன். இன்னும் வந்து நான் வளையல் மட்டும் போடணுங்க. நான் வந்து பேர் பண்ணியிருக்க ஜுவல் வந்து இதுதான் இல்லை. ரேத்திகா வாக்கா, ரேத்திகாவும் ரெடி ஆகிட்டாங்க. உண்மையுமே அழகாக இருக்குது அக்காவோட ஜுவல் வந்து இதுதான் போட்டுருக்காங்க.
பார்க்கலாமா? இப்போ வந்து நாங்கள் ரிசப்ஷன் ஹால்க்குள்ளே வந்தாச்சுங்க. இப்போ வந்து நான் மனோதான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். அவள் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்காக வந்து ஒரு இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து அவள் ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தது. இது வந்து அவள் பெங்களூரில் வந்து ஒரு புட்டிக்கில் வந்து அவள் வாங்கியிருந்தா. என்ன ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்றது எனக்கு தெரியல, பட் வந்து அந்த ஈவினிங் வந்து அந்த லைட்டுக்கு அந்த வைப் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக நவீனோட ட்ரெஸ்க்கும் இவளோட ட்ரெஸ்க்கும் ரொம்ப அழகாக வந்து பேரப்பாக இருந்தது. மனோவுக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து சூட் ஆயிருந்தது. அவள் பேரப் பண்ணியிருந்த அந்த ஜுவல்மே ரொம்ப அழகாக இருந்தது. அவள் வந்து மேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல வந்து மேக்ரின்னு நினைக்கிறாங்க, அங்கே தான் வந்து சொல்லியிருந்தா. அவள் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு இடத்துல, முகூர்த்தம்க்கு ஒரு இடத்துல அங்காடி மாற்றி மாற்றி சொல்லியிருந்தா. இவங்க எடுத்த அந்த கேண்டிட் வீடியோஸ்லாம் வந்து வேற லெவலில் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த என்கேஜ்மெண்ட் ஹால் வந்து அவங்களுக்கு காட்டல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் டெக்கார் வந்து இந்த மாதிரி தான் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அவங்க ட்ரெஸ் கோட்க்கு தகுந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. இதை சூஸ் பண்ண ரொம்ப டைம் எடுத்துட்டாங்க, பட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ரெடி 1 2 3 இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ள வந்து ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து குரூப் ஃபோட்டோ இல்லை ஃபேமிலி பிக் இந்த மாதிரி தாங்க இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா மனோ கூட வந்து காலேஜ் படித்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் கேக் கட்டிங் அவங்க வந்து ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருந்தது. க்ளோஸ் ரிலேஷனோட மேரேஜ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வர மேரேஜ் அப்படின்னாவே வந்து ஒரு சூப்பரான ஒரு வைப் வந்து கொடுக்குது. ஆக்சுவலாக நாங்கள் ஜான்வரிலாம் நினச்சோம் ஓகே கண்டிப்பாக மனோட மேரேஜ் வந்து நம்ம வீட்டில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா நினச்சோம். ஜான்வரி அந்த எண்டில் வந்து லாக்டவுன் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணோடனே நாங்கள் வந்து ரொம்ப ரிலீவ் ஆகிட்டோங்க. ஓகே ஃபெப்ல வந்து மேரேஜ் வருது, கொஞ்சம் நம்ம வந்து நல்லா பண்ண முடியும். ரொம்ப லிமிட்டடாக தான் கூப்பிட்ருந்தாங்க, ரொம்ப ஜாஸ்தியாகலாம் கூப்பிடல. பட் வந்து பண்ணது வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான் எங்களோட இதாக இருந்தது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏன் நீங்கள் சித்து வந்து இப்போ வ்ளாகில் காட்டுறதே இல்லை அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தீங்க. பர்பஸாக நான் காட்டவே கூடாது அப்படின்னு நினச்சி நான் காட்டாமல் இல்லைங்க. ஜஸ்ட் அந்த இடத்துல நீட் இல்லை அப்படிங்கிறனால நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். ஓகே இதுக்கப்புறம் நான் வரக்கூடிய வ்ளாக்ஸில் கண்டிப்பாக நான் வந்து காட்ட ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் வந்து டின்னர், இது வந்து நம்ம ரொம்ப திருப்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து மதியம் வந்து ஒழுங்காகவே சாப்பிட முடியல குழந்தைங்களை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபங்க்ஷன் மூட்லேயே இருந்தனாலே எனக்கு தெரியல, வயிறு சுத்தமாக பசியில. ஆனால் ஈவினிங் வந்து ஒரு 9 மணிக்கிட்ட நைட் ஆகும்போதுலாம் பயங்கர பசி வந்துருச்சு. சரி உட்காந்து ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டு நான் சாப்பிடும்போதுலாம் வீடியோ இல்லைங்க, ஜஸ்ட் நான் வந்து என்னென்ன டிஷ்ஷஸ் மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா பொண்ணுங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கசின்ஸும் ஒன்றா சேர்ந்துட்டோம். ஒன்றா சேர்ந்துட்டு ஃபோட்டோகிராஃபி டீம்லேருந்து ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் பிக் எடுத்துருந்தோம். ரொம்ப அழகாக வந்து பிக் எடுத்தாங்க. ஒவ்வொன்றுலையுமே அந்த எஃபர்ட் வந்து அவ்வளோ அழகாக போட்டாங்க, அழகாக சிரிக்க வச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸுமே ரொம்ப அல்டிமேட்டாக வந்திருந்தது. உங்களுக்கு ஃபைனலாக நான் ஆட் பண்ணுறேன், இங்கே எடுத்து நாங்கள் பிக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன். நல்லா இருக்கடி, ரொம்ப அழகா இருக்கடி. சொல்ற என்னடா சொல்ற என்னன்னு சொல்லு. பார்த்தீங்கன்னா நைட் 10 o'clock கிட்ட ஆகுது. ரிசப்ஷனுக்காக வந்த கெஸ்ட் எல்லாமே கிளம்பிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான சொந்தங்கள் மட்டும்தான் மண்டபத்தில் இருந்தோம். இப்போயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரெடிஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சீர் கட்டி நம்ம கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வெடிய வெடிய வந்து சாங்கியங்கள்லாம் இருக்கும். மனோட மேரேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மதிய டைமில் நிறையா சாங்கியங்கள் சடங்குகள்லாம் முடிச்சதுனால ஒரு 12 o'clockல் எல்லாம் படுக்கிற மாதிரி இருந்தது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 3 மணி 4 மணியெல்லாம் ஆகும்.
நாங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ஃபேமிலியோட உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு யாரை கிண்டல் பண்ணிட்டு இப்படி தான் உட்காந்துட்டு இருந்தோம். அம்மா வந்து வீட்டிலேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்க்கு வந்து பால் கொண்டு வந்தாங்க. நதின் வந்து நைட் ஒழுங்காக சாப்பிட மாட்டான், அவனுக்கு வந்து பால் கொடுத்துருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போவே நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்டேஜுக்கு போயிட்டு மனோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அவங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிசப்ஷனோட அந்த கெஸ்ட்லாம் கிளம்புனதுனால இப்போ கொஞ்சம் கேண்டிட் வீடியோஸ் கேண்டிட் பிக்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து இந்த வீடியோலேயே வந்து முகூர்த்தம் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். சீர் கேட்குறது அந்த விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணதுனால வீடியோ வந்து ரொம்ப லென்த்தான மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மனோட அப்பா நீங்கள் காட்டவே இல்லை, நீங்கள் மெஹந்தி விலாகில் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. அப்போ காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இதுதான் மனோட ஃபேமிலிங்க. மனோட அண்ணா, அப்பா, அம்மா, நவீன். நவீனோட ஃபேமிலி வந்து இதுதான். நவீனுக்கு வந்து ஒரு அக்கா, அக்காவோட பையன் மட்டும் மிஸ்ஸிங், அவன் தூங்கிட்டான் அதனால் அவன் மட்டும் மிஸ்ஸிங், மீதி எல்லாருமே இருக்காங்க. இன்றைக்கி ரிசப்ஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட்டில் எடுத்த ஒரு சில பிக்ஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள். ஒவ்வொரு பிக்குமே வந்து அவ்வளோ அழகாக வந்திருந்தது. நீங்களும் எங்கள் வீட்டு கல்யாணத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.